பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் கமல் என்ட்ரியோட சூப்பரா ஸ்டார்ட் ஆச்சு. புது விஷயத்த குடுக்கறாரு, அதாவது 1500 பாயிண்ட் கெயின் பண்ணி கொடுத்தா நாமினேஷன் பட்டியல இருந்து விலகலாம், அப்படி இல்லைன்னா 2 டைம்ஸ் தலைவர் பதவிக்கு தேர்வாகலாம், இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்றாரு. தென் கமல் கண்டஸ்டன்டோட பேச ஆரம்பிச்சிடுறாரு. முதல்ல ஜிபி முத்து கிட்ட பேசுறாரு. பாதாம ஜிபி முத்து கையில கொடுத்துட்டு ஆதாம் தெரியலன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. பட் அப்பவும் ஜிபி முத்துக்கு ஆதாம் யாருன்னே தெரியல. வீடு எப்படி இருக்குன்னு கமல் வரிசை எல்லாருக்கிட்டையும் கேக்குறாங்க. எல்லாருமே ரொம்ப பட்டம் படாம ஆன்சரை ரொம்ப கேர்ஃபுல்லா சேஃபா பேசுறாங்க. கமல் கண்டஸ்டன்ட் எல்லாருமே நல்லா விளாடுறாங்க அப்படின்னு பாராட்டுறாரு. அதுக்கப்புறமா விக்ரமன், குவின்சி, ஜனனி, நிவா இவங்க எல்லாருமே லீஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிற அடிப்படையில் பனானா பெட்ல இருக்கிற கஷ்டத்தை கமல் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. கமல் அவங்க கிட்ட நீங்க யாரையாவது ரெண்டு பேர்த்த நாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விக்ரமன் ஷெரீனா அண்ட் அசலையும், நிவா ராமன் அசீமையும், குவின்சி ராமன் ஷிவினையும், ஜனனி விக்ரமன் அண்ட் ஷிவினையும் நாமினேட் பண்றாங்க. அதிக நாமினேஷனில் இருக்கிறது ராமன் ஷிவின். அதுக்கு அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாரு கமல். அப்போது ஷிவின் நான் கேம் விளையாட வந்திருக்கேன், விளையாடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கமல் தனியாக விளையாட போகிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டு மடக்கிட்டாரு. தென் ராம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, நான் டியூட்டினால தான் வெளியவே இருந்தேன், அதனால தான் என்னால் பெர்ஃபார்மன்ஸ் காமிக்க முடியலை, ஸோ என்னை நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கமல் தனியாக தாமரையில தண்ணி மாதிரி இருந்துட்டு போயிடலான்னு நினச்சிடக்கூடாது, அப்போ அப்படியே போயிட வேண்டியது இருக்கும், ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா லக்ஸுரியஸ் பட்ஜெட்டில் நல்லா விளையாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே பாராட்டினாரு. அதுலேயும் ஸ்பெஷலாக பாத்ரூம் டீமை ரொம்பவே பாராட்டினாரு. அடுத்ததா கிளீனிங் டீமை பாராட்டினாரு. மூணாவதா வெசல் வாஷிங் டீமை பாராட்டினாங்க. அதுக்கப்புறமா ஸ்டோருக்கு போய் திங்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அப்போ ரெட் அண்ட் கிரீன் ஃப்ளாக் இருக்குது, டீம் ஹெட்டை பற்றி சிக்னல் காட்டுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளாக் சிக்னல் காட்டுறதுல ஃபஸ்ட்டு கிளீனிங் டீம் வராங்க. விஜய் கார்த்திக் ஹெட் வந்து முன்னாடி நின்றுடுறாரு. ஒவ்வொருத்தராக பின்னாடி வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ளாக் கொடுக்குறாங்க. அதாவது அசீம், அசல், குவின்சி, ஷெரீனா எல்லாருமே விஜய் கார்த்திக்கு கிரீன் ஃப்ளாக் கொடுத்துட்றாங்க. அதுக்கான காரணத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ரொம்ப பாசிட்டிவாக பேசுறாங்க. அதுக்கு விஜய் கார்த்திக்கும் ரொம்பவே தேங்க் பண்ணி அவரும் பாசிட்டிவாக பேசுகிறாங்க. அடுத்ததாக கிச்சன் டீமில் ஷிவின் வராங்க. அவங்களுக்கு சாந்தி ஃபர்ஸ்ட் வராங்க, ரெட் ஃப்ளாக் கொடுத்துட்றாங்க. அடுத்து மகேஸ்வரி அவங்களும் ரெட் ஃபிளாக் கொடுத்துறாங்க. ஏடிகே அவரும் ரெட் ஃபிளாக் கொடுத்துறாங்க. விக்ரமன் அவங்களும் ரெட் ஃபிளாக் கொடுத்துறாங்க. இவங்க எல்லாரும் ரெட் ஃபிளாக் கொடுத்துட்டு அதை பத்தின எக்ஸ்பிளனேஷனும் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஷிவின் பேசுறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, என்ன லீடர்ஷிப் அந்த மாதிரியெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக என்னோடய டீம் தான் பேசினாங்க. அடுத்து ப்ரைவேட்டாக நாங்கள் மீட்டிங் வைக்கும்போது நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு அவங்களே தான் என்கிட்டையும் சொன்னாங்க. ஆனால் இப்போது இங்கே வந்து எல்லாருமே ரெட் ஃப்ளாகை கையில் கொடுக்குறாங்க. ஸோ என்ன லீடர்ஷிப்பை கையில் எடுக்க விடாமல் என் டீம் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, என்னை விட லீடர்ஸ் நிறையா என் டீமில் இருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப கான்ட்ரடிக்டான ஒரு விஷயம். என்னை விட நிறைய நல்ல லீடர்ஸ் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாத்ரூம் டீமுக்கு அமுதவாணன் வர்றாரு. அவங்களுக்கு அவங்க டீம் மெம்பர்ஸ் ராம், ரச்சித்ரா, நிவா, ராபர்ட் எல்லாருமே க்ரீன் தான் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக பேசியிருந்தாங்க. அமுதவாணனும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருந்தார். அதுக்கடுத்ததாக ஜனனி வராங்க. ஜனனி வந்த உடனே ஜிபி முத்து வேகமாக வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு க்ரீன் ஃப்ளாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அது பாசிட்டிவாக ரெண்டு வார்த்தை பேசிட்டு ரெட் ஃப்ளாகும் கொடுக்குறாங்க. ரெட் ஃப்ளாக் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, ஜிபி முத்து என்னை வெளியே உட்கார வச்சுட்டாங்க, பட் நான் நல்லது தான் பண்ணேன் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் அவர் அவருடைய எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறமா மணிகண்டன், தனலட்சுமி, ஆயிஷா எல்லாருமே அவங்கவுங்களுடைய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டை சொல்லிட்டு அதுக்கப்புறமா பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை சொல்லி அவங்க மூணு பேரும் க்ரீனை கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஜனனி, ஜிபி முத்து வெளியே உட்காந்ததுக்கு அவங்க மனசு கஷ்டப்பட்டாங்க போல, அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது, பட் அதுதான் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு அவங்களுடைய எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க போய் அவங்க பிளேஸில் உட்காந்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஷீன், தனலக்ஷ்மி ரெண்டு பேரும் பொதுமக்கள் பிரதிநிதியாக வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலான்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு கமல் சார். என்ன எதிர்பார்த்து வந்தீங்க, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்குறாரு கமல் சார். அப்போ தனலக்ஷ்மி அவங்களுக்கும் ஜிபி முத்துக்கும் நடந்த பிரச்சனை, ரீல் அப்படி இப்படின்னு பேசின பிரச்சனை, இது எல்லாத்தையும் சொன்னாங்க. அப்போ கமல், இதையே நீங்கள் அவமானமாக நினைக்கிறீங்க, இதுதான் உங்கள் பெருமை, அதுதான் உங்களுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜனனியே ரீல்ஸ் பற்றி பேசினாங்க அப்படிங்கிறதையும் அவங்களையே விளக்க வச்சு
அதை காம்ப்ரமைஸ் பண்ணி முடிச்சு விட்டுறாரு. நெக்ஸ்ட்டு ஷீன் கிட்ட, நீங்கள் நிறைய வெளியே எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கீங்க, ஆனால் ஏன் இங்கே ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு என்ன நினைக்கிறீங்களோ அதை தெளிவாக எக்ஸ்பிரஸ் பண்ணிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு அட்வைஸ் பண்ணிடுறாரு. லாஸ்ட்டாக அசலும் எடிக்கவும் இதுவரைக்கும் நடந்ததை பற்றி பாட்டாகவே பாடுறாங்க. வீச்சு கதிரவன் அவங்க பாட்டுக்கு தாளம் போடுறாங்க. கமலும் இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ நாம் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.